ஏன் இப்படி எங்கட நாடும் எங்கட சனமும் ஏன் அத்தனை இலங்கை மக்களுக்கும் எழுதப்பட்டிருக்கின்ற தலையெழுத்து தான் என்ன? சாநேர மூலம் சறுக்கும் பொருளாதாரமும் அரசியல் நிலவரமும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளற்ற பதவி நியமிப்புகளும் அரசியல் பதவிகளும் பட்டங்களும் ஏன் இப்படி? விளையாட்டுத் துறைக்கு விளையாட்டு பற்றி சம்பந்தமே இல்லாத அமைச்சரும் பரதநாட்டியத்தில் பட்டம் பெற்ற ஒருத்திக்கு உள்ளூருக்குள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவியாம். வைத்திய பட்ட படிப்பே அது சார்ந்த அறிவே இல்லாத ஒருத்தர் எப்படி சுகாதார அமைச்சராகலாம் சொல்லுங்கோ? எப்படி படித்தாலும் அதுக்கேற்ற வேலை இல்லை, இல்லையென்றா துறை சாரா வேற ஏதோ ஒரு வேலை. வெளிநாடுகளோடு ஒப்பிடக்க எங்கட நாடு ஏன் இப்படி என்று அடிக்கடி தோணும். கல்வி அறிவு வீதம் இந்திய வல்லரசை விட அதிகமாக உள்ள நாட்டில் ஒரு ஜனாதிபதி பதவி விலகப்பட்டால் இன்னொரு ஜனாதிபதிக்கு தெரிவே இல்லாத தள்ளாடும் அரசியல் களம். ஏன் இப்படி? பல மொழிகளை பேசும் மக்களை கொண்ட நாடுகள்ல கூட இல்லாத அடிபிடியும் இன முரண்பாடுகளும் மூந்தின மக்களை கொண்ட எங்கட நாட்டில் மட்டும் நிறைஞ்சு கிடக்கு. பசிச்சாலும் மொழி உள்ளத்தினால் ரெண்டு வினம், ஆனால் எங்கட நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் பசிக்கேக்க மட்டும்தான் தெருவுக்கு வந்து ஒன்றா ரெண்டு பாகுபாடு இல்லாம போராடுவினம். ஒருபடி சோறு திண்டு ஒரு துளி ரத்தம் ஊற பழைய குருடி கதவு தடி என்றபடி இனவாத உருங்கையில வந்து பிசாசா ஏறுவினம். ஏனையா ஏன் இப்படி? கஞ்சிக்கு கெஞ்சித்தான் பிழைக்க வேண்டும் என்ற நாட்டு நிலமா ஆயிட்டுது. இலக்கே இல்லாத பதினோராம் தர வரையான படிப்பு எதை நோக்கியதுன்னு யாராச்சும் சொல்லுங்கோ? தொழில்முறை கல்வியை எங்கட நாடு எப்ப கொண்டு வர போகுதாம்? மேற்குலக நாடுகள் என்ற அபிவிருத்திக்கான காரணத்தை கண்டறிய எங்களுக்கு இன்னும் எத்தனை யுகங்கள்லாம் ஆகும் என சொல்லுங்கோ? ஏனையா ஏன் இப்படி? இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வார வரைக்கும் ஏன் இப்படி என்ற கேள்வியை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி.